வணக்கம் மரம் வேலையை நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், உரும்புரா ரோட்டில் வந்து மருதா மரம் போகிற இடத்துல வந்து மருதா மடத்தில் நிற்கிறேன். மருதா மடத்தில் வந்து ஒரு வெங்காய தோட்டத்தடியில் நிற்கிறேன். ஒரு ஐயாவை சந்திக்க போகிறேன்னு சொன்னால், இப்போதைய விவசாய போக்குகள் அப்படி இருக்குது. வெங்காயம் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அதில் வந்து அறுவடை செய்து கொண்டிருக்கணும். எனவே நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம், எல்லாம் காட்டுறேன் வீடியோவில். இப்போ அந்த ஐயாட்டு தான் கேட்க போகிறோம். அப்படி இப்போ விவசாயம் போது வெங்காயத்தின் போக்கெல்லாம் எப்படி போகுதுன்றதெல்லாம் கேட்க போகிறோம். வாங்கோ வீடியோக்குள்ளே போகும். வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன பேர் உங்களோட பேர்? விகாம்பரநாத். விகாம்பரநாத். எவ்வளோ நாள் நீங்கள் இந்த தோட்டம் செய்றீங்க? கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக. 40-50 வருஷமா? எத்தனை வயது இப்போ உங்களுக்கு? 75. பாருங்க, இந்த ஐயா வந்து 40-50 வருஷமாக வந்து விவசாயம் தான் செய்துட்டுருக்கிறார். அப்போ இப்போ என்ன அறுவடை நடக்குது? வெங்காயம். வெங்காயம் வெங்காயம் மட்டும்தானே வச்சுக்கிறீங்க? இந்த வெங்காயம் நடுவோம், வீந்து அடுத்த போகும் பொயிலக்கண்டு நடுவோம். பொயிலக்கண்டு நடுறது. வெங்காயம் இப்போ என்ன வெங்காயம் போட்டிருக்கிறீங்க? வீதாளம் வெங்காயம். வேதாளம்னு சொல்கிறது கணக்கு வகை இருக்குது அதில்? அதில் சின்ன வெங்காயம் இருக்குது, வீதாளங்காயிலையும் வேதாங்காயில் கொஞ்சம் பெருசாக இருக்கு. மேடம் கொஞ்சம் பெருசு. என்ன விலைக்கு இப்போ போவோம்? இப்போ வெளியில் வெளியே சந்தையில் சந்தை வந்து இப்போ அங்கே கொஞ்சம் இப்போ இந்த மழையால் கொஞ்சம் டவுன். மற்றபடி 300 ரூபா அப்படி போய் கொண்டிக்கிது. 300 அப்படி போகுது. உங்கள்ட்ட அடுக்கே குறைச்சா அடிப்பினா? குறைச்சி அடிப்பினோம். எவ்வளோத்துக்கு அடிப்பினோம்? குழம்பு தானே அனுப்புறது. எவ்வளோத்துக்கு அடிப்பினோம் உங்கள்ட்ட? இப்போ நாங்கள் அங்கே அங்கே வச்சு 300 கொடுப்போம். அங்கே செலவீனங்களை விட்டுட்டு மற்றபடி அங்கே விற்கிற விலைக்கு வேண்ட கொம்பிசன் அதுகளில் கழிச்ச உண்டு, லொரி கூலிகளை கழிச்ச உண்டு, மிச்சம் எங்களுக்கு வர காட்டி வேணும். அப்போ இது விதைச்சு எவ்வளோ காலம்? இப்போ 2 மாதம். 2 மாதத்தில் 60-70 நாள். இப்போ 70 நாள் யூரியாலாம் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டேன்னு சொன்னால் யூரியா அங்கே எங்களோட கைக்கு வரையே இல்லையா? வரையில்லை. அப்போ என்ன 2 மாதத்துக்கு பாம்பில் இதில் இதுகளில் கொடுக்குறவே அதுக்குரிய ஆட்கள் எல்லாரும் தங்கடை இதோட சலுகைகளை வச்சு எடுத்துட்டு போடணும். எங்களுக்கு கணக்கு இந்த முறை தரே இல்லையே, எங்களுக்கு உடன் தரே இல்லை. அப்போ தாங்கள் செய்த அந்த உரம் தான் தந்தவ அந்த இயற்கை உரம். மற்ற ஒன்றும் இல்லை, நாங்கள் அதில் வெளியிலையும் எடுத்து போட்டு தான் செய்திருக்கிறோம். இது இயற்கை உரம் வந்து உங்களுக்கு ஓகே இருக்கா? இப்போ 40 வருஷத்து அனுபவத்தில் அப்படி இல்லை. அதில் இப்போ இந்த வருஷம் தான் தந்திருக்கிறோம். மழை மீது நாங்கள் முடியலாம், மற்ற உரங்கள் தான் எடுத்து. 2 உரத்துக்கும் என்ன வித்தியாசம் உங்களோட விவசாயத்தில் வந்து பாதிக்கப்படுது? என்ன பிரச்சனை? இப்போ எந்த உரம் நல்லது உங்களுக்கு? வெளியில் உரம் தான் நல்லது. யூரியா? யூரியா இல்லை, மற்ற கலவை வேண்டாம் மொழி நாட்டு. ஆ, வெளியா? ஏன்னா அதில் என்ன விவசாயத்தில் என்ன வித்தியாசம் இருக்குண்டோ? வித்தியாசம் அதில் விளைவு கூட. விளைவு கூடையா? இப்போ உதாரணத்துக்கு சொல்லுங்கள், இப்போ இதில் எத்தனை ஏக்கருக்கு போட்டிருக்கீங்க? எத்தனை பரப்புக்கு? 10 பரப்பு போட்டு கிடக்கு. 10 பரப்பு வேண்டா முந்தி என்ன அந்த உரத்தில் எவ்வளோ? 2500 கண்டு வரும். 2500 கண்டு. கண்டு கண்டுடா கிலோ எத்தனை வரும் அறுவடையில்? அறுவடை கிட்டத்தட்ட 1000 கண்டுக்கு தம்பி 35-40. அந்த 2 வரும். அந்த வரும். இப்போ குறைவாக இருக்கு மேன்? என்ன மழை பெய்து அப்படி செய்தப்பட்டால் குறையும், மற்றபடி இல்லை. ஆளுகளோட கதவு வழியே. ஆ, ரைட்டு. மழை இப்போ என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு இப்போ விவசாயக்காரருக்கும் மீன்பிடிக்காரருக்கும் இந்த எரிபொருளெல்லாம் பிரச்சனை? ஒன்றும் இல்லையே, எங்களுக்கு தரையில்லையே. அப்போ ஒன்று அந்த காட்டுகளுக்கெல்லாம் சாதாரண மாதிரி ஒருக்கா கொண்டு வந்து 10 இவ்வளோ தரைகளுக்கும் 10 லிட்டர் என்ன வந்தபடி அடுத்த நேரம் வரும் அங்கே மிஞ்சி இருக்கிறோம். வேற இல்லை, ஒன்றும் 10 லிட்டர் என்ன வந்து கிடக்கு. நாங்கள் வேறு இதுகளால் வேண்டி புளி மார்க்கெட்டுகளில் வேண்டி இறைக்கிற இறையா நடாத வேண்ட காட்டுகள் எண்ணெயிலையும் வேண்டி விலை கூட கொடுத்து இறைச்ச நிற்கிறோம். இப்போ எல்லோருக்கும் காட்டு கொடுக்குறாங்க. ஆமாம். கொடுக்க புளி இந்த இல்லாத வேண்ட காட்டுகளை வேண்டி நாங்கள் காசை கூட கொடுத்து எடுத்து இறைக்கிறோம். விரிசி இனி அடுத்த பயிருக்கு இந்த மாதிரி வருமோ வராது. மற்ற டீசல்கள் பெட்ரோல்கள் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு மண்ணெண்ணெய் தெரிய இல்லை தானே. இல்லை, துப்புரா தெரிய இல்லை. 4 மடங்கு காசை கொடுத்தான் செய்து கொண்டு போகணும். செய்த பயிரை செய்யத்தானே வேணும். அப்பா, அது சரியா? அப்போ இப்போ உங்களோட நீங்கள் பரம்பரையாக தான் செய்து கொண்டு வரீங்க. உங்களோட மகனாக்கள் பள்ளியெல்லாம் செய்யணுமோ? இல்லை, எல்லாம் ஒத்தியோ ஒத்தியோ. இப்போ உங்கள் நீங்கள் மட்டும்தான் அப்படி பரம்பரையாக செய்து கொண்டு வரீங்க. உங்களோட இந்த அனுபவத்தில் இப்படி நாட்டு நிலைமை எப்படி போகுது? என்ன சொல்கிறது நாட்டு நிலைமை இப்படி? இவ்வளோ காலம் என்ன சொல்கிறோம், 40-50 வருஷமாக இப்போ விவசாயத்தோடு இருந்து கொடுக்குற அரசியல் கணக்கு அரசியலை பார்த்துருப்பீங்க. அரசியல் இப்போ கூடுதல் ஒரு வந்து ஒரு இதை செய்யணும் தான். நாங்களும் எங்களோட முயற்சியாக தான் இதுகளை கூடுதலாக விளைய பண்ணுறோம். எங்களை இதுதான் வேறு ஒன்றும் இல்லை.
கூலிகள் எல்லாம் கூடி கொண்டு வந்துடுது. எவ்வளோ இப்போ கூலி ஒரு நாளைக்கு? கூலி ஒரு நாளைக்கு 2,000-2,500 இப்போ இந்த இது இப்போ இந்த இது பிடுங்கி ஒன்றிருக்க மேடம் வெங்காயத்தில் இது இது பண்ணிடணும் என்ன செய்யணும்? அறுவடை செய்யணும். அறுவடை செய்யணும் பிடுங்கப்படுது. ஓ வேலைக்கு அறுக்கணும். அறுக்கணும் எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ கூலி வேலைக்கு? இன்னைக்கு அந்த ஒரு கிலோவுக்கு 12 ரூபா. கிலோவுக்கு 12 ரூபா? கிலோ ஒரு கிலோ 12 ரூபா. ஆ பாருங்க அது அறுக்கிறதுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு 12 ரூபா. ஒரு நாளைக்கு எவ்வளோ சராசரி அறுப்பினும்? 100 கிலோ. 100 கிலோ அப்படியே அறுப்பினும் ஒரு ஆள். எத்தனை பேர் வேலை செய்யணும் இப்போ? இது 14-15 வரைக்கும். இப்போ இன்றைக்கு 3 நாள் செல்லும் இதாக இருக்கும் ஃபுல்லு அறுத்து முடியும். இஞ்சான கிடக்கு என்ன இஞ்சான கிடக்கு? அதான் அதான் 2-3 நாள் செல்லும். வேறு என்னையா எப்படி அப்போ உங்களோட ஊரில் எல்லாம் விவசாயம் அப்படி போகுது? இது சரியான அட்ரஸ் என்ன? இந்த மருதனா மடம் தானே? மருதனா மடம் உரும்புராக்கு பக்கத்தில். உரும்புரா அடுத்த ஏரியா உரும்புரா கழுவலாம். இடமே மருதனா தான் பேர். அதுக்குள்ள சின்ன பேர் ஒன்றும் இல்லை. நெஞ்ச நடுக்க இந்த முறை குறைவு குறைவு. ஆனால் விதவங்காயங்கள் நடு கூடியிருக்கும். எண்ணெய் இல்லாதன்மையும் எரிபொருள் இல்லாதன்மையும் அடுத்தா போல விதகாய் வந்து இப்போ 30 வரைக்கும் விற்கிது. 50 கிலோ வந்து 30,000 ரூபா. இப்போ இதுகள் எடுத்து எடுத்ததெல்லாம் 25 கிட்ட முடிஞ்சது. 50 கிலோ எடுத்தால் இவ்வளோ நட்டு கிடக்கு. இதுகளுக்கு வர லாபங்கள் நட்டங்கள் எல்லாம் ஒருக்கா லாபம் வரும் ஒருக்கா நட்டாபம் வரும். செய்கிற தொழில் எங்களுக்கு வேறு தொழில் இல்லையே. இதான செய்யத்தானே வேணும். கூடுதலாக விவசாயத்தில் என்னென்ன பயிர் நீங்கள் பயிர்? புயல கண்டும் பங்காயம் தான். புயல கண்டும் சில்லற வருமானம். இப்போ இந்த முறை 3 வருஷம் சாமி நட்டுறாங்க. இதில் 3 வருஷம் இந்த வருஷம் அங்கே குரக்கன் ஒரு தோட்டத்தில் நாட்டிருக்கிறேன். குரக்கன் பயிர் அப்படி போட்டு கிடக்கு. ரெண்டாவது அது இல்லாமல் ஒன்று செய்யலா. சாமி தானே தினே தினே. சரி ஐயா நன்றி. எப்படி போய் வெங்காயங்க? என்ன வெங்காயம்? பெரிய வேதாள். வணக்கம் அம்மா. எவ்வளோ நாளம் இப்போ இந்த வேலை செய்றீங்க? நாங்கள் பிறந்த தடுக்கு பிள்ளையிலேயே வலிக்கிறோம். ஆ பண்டைக்கு எத்தனை கிலோ அரப்பிய? எங்களாலேயே எத்தனை வயது உங்களுக்கு? எனக்கு 67. எவ்வளோ சார் கூலி தருவீங்க? நாள் கூலி. நாள் கூலி இல்லையா? கிலோ கணக்கு. அவர் அந்த ஐயா அப்படிதான் சொன்னார். அறுக்கிற கேட்ட மாதிரியா?
எவ்வளோ கிலோ அரபியல் இண்டைக்கு? எத்தனை கிலோ? அஞ்சுருவாண்ட எத்தனை கிலோ? ஐம்பது. விவசாய போக்குகள் அந்த எப்படி நிலைமை எல்லாம் இருக்குன்னு சொல்லி மற்ற இந்த எரிபொருள் பிரச்சனைகள் இந்த உரப்பிரச்சனை எல்லாம் தெளிவாக அந்த ஐயா காய்ச்சிருந்தா நான் முதலும் ரெண்டு மூணு வீடியோ போட்டு நான் விவசாயம் தொடர்பான போக்குறவுகளை இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை விடப்படுகிறேன். என்று பொங்கல் வல்வை சுலக்ஷ், பை பாய்.